அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிளாஸில் நாங்கள் வந்து பார்க்க போகிற விஷயம், லாஸ்ட்டாக வந்து அடர்த்தியும் உருகுநிலை பார்த்தோம். இந்த கிளாஸில் கொதிநிலை சம்பந்தமாக பார்ப்போம். அப்படி இது இந்த எப்படி அடர்த்தி உருகுநிலை ரெண்டும் ஒரு தூய தன்மையை நாங்கள் பரிசோதிக்கிறதுக்காக, ஒரு பொருள் இந்த தூய தன்மையை பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அடர்த்தியும் உருகுநிலையும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு குறித்த பொருளுக்கு அடர்த்தியாக இருந்தாலும் சரி, அது உருகுநிலை. உருகுநிலை என்று சொல்றது ஒரு திண்மம் மாதிரி திரவமாக மாறக்கூடிய வெப்பநிலை. அப்ப அந்த திண்மம் திரவமாக மாறும் வரைக்கும் அந்த வெப்பநிலை வந்துட்டு மாறாமல் இருக்கும். அது எவ்வளவுதான் வெப்பப்படுத்தினாலும் எவ்வளவுதான் சூடாக்கினாலும் வெப்பநிலை என்ன செய்யாது, மாறாது. உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க வெப்பப்படுத்த இப்ப ஒரு பொருள், ஒரு நீரை நீங்க எடுங்க, ஒரு நீர் எடுத்து நீருக்குள்ள ஒரு வெப்பமானியை வைங்க, சும்மா செஞ்சு வாக்குறதே சொல்றேன். வெப்பமானியை வச்சுட்டு இப்ப நீங்க இதை சூடாக்க சூடாக என்ன நடக்கும், வெப்பநிலையை கூட்ட 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 இது இந்த நீர்ல வெப்பநிலை கூடும், கூட கூட இந்த வெப்பமானியோட வாசிப்பும் அதிகரிக்கும். ஸோ நாங்கள் வெப்பத்தை வழங்க வழங்க என்ன நடக்கும்னு கேட்டா வெப்பநிலை கூடணும். ஆனா ஒரு கட்டம் வார டைம்ல ஒரு திண்மத்துக்கு நீங்க வெப்பத்தை கொடுக்க 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 என்ன நடக்குன்னு சொன்னா வெப்பநிலை கூடி கொள்வோம். அதே டைம் உருக ஆரம்பிக்கிற டைம், அதாவது திரவமாக மாறுற டைம்ல நீங்க எவ்வளவுதான் வெப்பத்தை கொடுத்தாலும் அதோட வெப்பநிலை என்ன செய்யாது, அது உருகி முடியும் வரைக்கும் மாற்றம் அடையாதுங்கிறத இங்க என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். ஸோ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தனிப்பட்ட உருகு நிலை இருக்கும். எந்த ஒரு பொருள் அது தனிப்பட்ட அடர்த்தி இருக்கும். அப்ப நீங்க இப்ப ஏதாவது ஒரு பொருளை இப்ப ஒரு நீர் இருந்துச்சுன்னா அந்த நீருக்குள் நீங்க உப்பையோ சீனியோ இப்படி ஏதாவது ஒரு பதார்த்தத்தை நீங்க கரைக்கும் போது அதுல உருகு நிலை, அதே போல அதோட அடர்த்திகள் என்ன செய்யுச்சுன்னா வேறுபாடு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லலாம், இது நீர் இல்லை, தூய நீர் இல்லை, தூய நீர் சொன்னால் அடர்த்தி 1000 இருக்கணும், உருகுநில 0 இருக்கணும். ஸோ அப்போ இது நீராக இருக்காதுங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வரலாம். ஏதோ மாசு கலந்துருக்குன்னு சொல்ல முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் கொதிநிலை. கொதிநிலை அப்படின்னு சொன்னால் உருகுநிலைன்னு சொல்றது ஒரு திண்மம் திரவமாக மாறுற வெப்பநிலை. இது ஒரு திண்மம் சொன்ன ஒரு பனிக்கட்டி சொன்னால் அந்த பனிக்கட்டி நீராக மாறுறது, பனிக்கட்டி நீரா மாறுற இந்த வெப்பநிலை 0°C. இதுதான் நீர உருகுநிலை அப்படின்னு படிச்சிருந்தேன். கொதிநிலை சொல்றது இந்த நீரை ஆவியாகிற வெப்பநிலை, இந்த நீரை ஆவியாகிற இது நீருக்கு 100°C அது இருக்கு. அதாவது நீருக்கு நீங்க வெப்பநிலையை கூட்டி கூட்டி போகும்போது வெப்பநிலை நீங்க நீருக்கு நீர் எடுத்து அந்த நீருக்கு நீங்க வெப்பத்தை கொடுக்கக்குள்ள இதுல வெப்பநிலை கூடும், கொஞ்சம் கொஞ்சமா கூடும். சரி, இப்போ சூழல் வெப்பம் 37 இருந்துச்சுன்னா நீர் வெப்பம் ஃபஸ்ட்டு 37 ஆகிடுச்சு, 37 வந்து அப்படியே கூடிக்கொண்டு போய் ஒரு கட்டத்தில் 100°C வரும், 100°C சொல்லக்கூடிய வெப்பநிலைக்கு வரும். அது வந்த உடனே என்ன செய்யும், ஆவியாக தொடங்கும், ஆவியாக தொடங்கும். ஸோ இது ஆவியாகிற இந்த வெப்பநிலையில் இதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவுதான் வெப்பநிலையை கூட்டினாலும் இது 100°C என்ன செய்யும், காரணப்படும். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு பட்டதாக இருக்கும். இப்ப நீரை பொறுத்தவரைக்கும் 100°C இருக்கு. இனி சிலது போடி எதை இலக்கோடு 77, நீருக்கு 100, கந்தகம் 444, ஈயம் 544, இப்படி என்ன செய்து காணப்படுது. பொதுவான ஒரு கொதிநிலை பொறுத்தவரை திண்மங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன சொன்னா திண்மங்கள் ஃபஸ்ட்டு உருகணும், திண்மங்கள் உருகி திரவமாக மாறணும். அதுக்கு பிறகு அதை நாங்கள் என்ன செய்வோம், கொதிக்க வைக்கணும். சரி, இப்போ ஒரு திரவத்தை எடுத்தாலும் இந்த உலோகங்கள், இப்போ ஈயம் இரும்பு போன்ற உலோகங்களை பொறுத்தவரையில் அதில் கொதிநிலை நல்ல கூடுதலாக இருக்கு. இப்போ நீரெல்லாம் வந்துட்டு குறைந்த கொதிநிலை உடையதாக 100 அப்படி கொதிநிலை உடையதாக இருக்கு. ஸோ அந்த கொதிநிலைன்னு உங்களுக்கு நோட்ஸ்ல என்ன செய்யறேன், போட்டு விடுறேன். ஸோ இப்படி சில கொதிநிலைகள் இருக்கு, சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் லாஸ்டாக பார்த்த உருகுநிலையையும் இந்த கொதிநிலையை நாங்கள் பரிசோதனை ரீதியாக ரெண்டு பரிசோதனை செய்வோம். அதாவது இப்போ உருகுநிலையும் கொதிநிலையும் மாறாத பெருமானமாக இருக்கும். அதாவது ஒரு திண்மம் திரவமாக மாறும்போது வெப்ப எல்லாம் மாறாமல் இருக்கும், ஒரு திரவம் வாயுவாக மாறும்போது வெப்ப எல்லாம் மாறாமல் இருக்கும். ஸோ இந்த இந்த தியரியை, இதுதான் தியரி, விஞ்ஞானத்தில் சொல்லப்படக்கூடிய தியரி இதுதான். ஒரு திண்மம் திரவமாக மாறும்போது, திரவம் ஆவியாக மாறும்போதும் வேறு வெப்பநிலை வந்துட்டு மாறாமல் இருக்கும், ஒரு குறித்த வெப்பநிலை மாறாமல் இருக்கும். அதனால உருகுநிலை கொதிநிலை அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். ஸோ பரிசோதனை ரீதியாக தாங்க அவதானிக்கிறதுக்காக வேண்டி
ஃபஸ்ட் உருகுடியிலே பாபா லாஸ்ட் கிளாஸ் பார்த்து உருகுடியிலேக்கு இப்படி ஒரு முகவை ஒன்று வேணும். முகவை அந்த முகவைக்குள்ள ஒரு கொதி குழாய் நீர் எடுத்துட்டு இவ்வளோ கொதி குழாயும் இருக்கும். சில கொதி குழாய் இந்த கொதி குழாய்க்குல வந்து என்ன அடிக்கும் பனிக்கடி காணப்படும். பனிக்கடி சரியா இது பனிக்கட்டியாக இருக்கும். ஓகே இதுக்குள்ள ஒரு வெப்பமானி இருக்கு. வெப்பமானி இருக்கும் மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம் தாங்கியால் பிடிச்சு வச்சு கொடுவோம். தாங்கி பரிசோர் லெப்பில் செய்து இருக்கும். பொதுவாக நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் லெப்பில் எடுக்கலாம். பனிக்கட்டி அதில் நீருக்க வச்சு இப்படி என்ன செய்கிற போகிறோம் கீழே பன்சல் சுடர் அடுப்போம். முக்காலியில் வச்சு பன்சல் சுடர் வச்சு என்ன செய்யணும் முக்காலி இதில் வச்சு என்ன செய்வோம் கீழே இருந்து பன்சல் சுடர் அடுப்பு மூலம் அடியாக உங்களை பரிசோலைக்கு ஒரு விளக்க பயன்படுத்தி என்ன செய்வீங்க வெப்பத்தை கொடுப்பீங்க. சரி இங்கே வந்துட்டு கலக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம் இருக்கு. கலக்கி கலக்கின்னு சொல்றது என்னன்னு கேட்டால் அந்த நாங்கள் வெப்பத்தை கொடுக்கக்குள்ள இந்த கலக்கியில் எப்படி கலக்கணும் கலக்க கலக்கத்தான் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த வெப்பம் வந்துட்டு ஃபுல்லாக பரவும். அந்த நீர் ஃபுல்லாக அந்த வெப்பநிலை வந்துட்டு பரவி கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் அந்த கலக்கியை வச்சு இப்படி கலக்கக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதில் அமைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தாங்கி இது கொதிநீர் கொதி குழாய் கீழே கலக்கி இது முக்காலி கீழே பன்சன் அடுப்பு உள்ளுக்கும் பனிக்கட்டி நினைக்கிற வெப்பம் செய்ய வேண்டிய சார் இந்த அமைப்பை உருவாக்கிட்டு இந்த அமைப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்பத்தை நீங்க கொடுக்க கொடுக்க இந்த வெப்பமானியோட வாசிப்பை நீங்க வந்து அவதானிக்கணும். இப்ப ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வெப்பநிலைன்னு தெரியாது. இப்போ இந்த வெப்பப்படுத்துறதுக்கு முதல் பனிக்கட்டியை நீங்கள் உள்ளுக்கு போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வெப்பமணியை வச்சோன்னு ஒரு வாசிப்பை காட்டு கிட்டத்தட்ட மைனஸ் வாசிப்புள்ள இருக்கும். அது ஒரு மைனஸ் 5 °C அப்படின்ற மாதிரி ஒரு வாசிப்பை என்ன செய்யும் காண்பிக்கும் வெப்பமணி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இதை கூட்டுங்க வெப்பத்தை கொடுங்க வெப்பத்தை கொடுக்க கொடுக்க என்ன வெப்பமணியில் வாசிப்பு -4, -3, -2, -1 இப்படி என்ன செய்யும் இந்த வெப்பமான வாசிப்பு வந்துட்டு இப்படி கூடிக்கொண்டு வரும். கூடிக்கொண்டு வந்து பூச்சியத்துக்கு வரும். சரி இப்படி வெப்பமான வாசிப்பு பூச்சியத்துக்கு வந்த உடனே இந்த பனிக்கட்டி என்ன நடக்குது கேட்டால் உருக ஆரம்பிக்கும். பனிக்கட்டி உருக ஆரம்பிக்கும் நீராக மாறும். ஸோ நீராக மாறட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோதான் வெப்பத்தை கொடுத்துரு 5 செகண்ட் 10 செகண்ட் 15 செகண்ட் எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுத்து பார்த்தாலும் இந்த பூச்சியை மாறாமல் இருக்கும். இந்த பூச்சியை மாறாமல் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் சொல்லலாம் என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு திண்மம் திரவமாக மாறும்போது வெப்பநிலை வந்து மாறாமல் இருக்கும். அதை நாங்கள் அதில் உருகு நிலையில் அப்படி சொல்லிக்கொள்கிறோம்ங்கிற முடிவை நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லிக்கொள்ளலாம். ஃபஸ்ட் எழுதி கொடுங்க கொதிநிலைன்னு போட்டு எழுதி கொடுங்க கொதிநிலை கொதிநிலை திரவம் ஒன்று வாயுவாக மாறும் போது காணப்படும் வெப்பநிலை திரவம் ஒன்று வாயுவாக மாறுவதற்கு தேவையான வெப்பநிலை என்ன சொல்றோம் கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். கீழே கொடுங்க கொதிநிலையானது ஒரு குறித்த பதார்த்தத்துக்கு மாறா பெருமானமாகும். கொதிநிலையானது ஒரு குறித்த பதார்த்தத்துக்கு மாறா பெருமானாகும்.
பிரக்கெட்டுகளுக்கு ஓகே அவ்வளோ போதும். கீழே கொள்ளுங்க, வெவ்வேறு பதார்த்தங்களுக்கு கொதிநிலை வெவ்வேறு பெருமானமுடையதாக காணப்படும். கீழே கொள்ளுங்க, நீரின் கொதிநிலை 100% செல்சியஸ், தூய நீரின் கொதிநிலை 100% செல்சியஸ் இந்த செல்சியஸ்ங்கிறது வெப்பநிலை அழகு உங்களுக்கு தெரியும். ஸோ 100 செல்சியஸ் எது நீர் தூய நீரும் கொதிநிலை. விளைய குழம்பு தொடர்ந்து நீருடன் ஏதாவது பதார்த்தத்தை கலக்கும் போது அதன் கொதிநிலை 100ஐ விட அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். ஸோ அப்படி தான் வரக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னால், ஏதாவது பதார்த்தத்தை கரைக்கும் போது நீர் தூய தன்மை இல்லாமாகுது. ஸோ அதில் கொதிநிலை மாற்றம் அடையுதுன்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்லி கொள்றோம். இப்போ போட்டு கொடுங்க, கீழே சின்ன தலைப்பை போட்டு கொடுங்க. பனிக்கட்டியின் உருகு நிலையை பரிசோதனை ரீதியாக அவதானித்தல். இப்படி தலைப்பை போட்டுட்டு இந்த படத்துக்கு இருக்கிறது. பனிக்கட்டியின் உருகு நிலையை பரிசோதனை போட்டுட்டு, இது ஒரு முக்காலி, அதில் ஃபங்க்ஷனுக்கு முக்காலி, அதுக்கு மேலே ஒரு முகவை இருக்கு, ஒரு முகவை, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகவைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கலைக்கு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, அந்த நீருக்குள்ள ஒரு கொதிகுழாய் இருக்கு, அந்த கொதிகுழாய்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா பனிக்கட்டிகள் காணப்படுது. சரியா, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு வெப்பமானியை வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் தாங்கியோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை வந்துட்டு வரைஞ்சி கொடுங்க, கீழே கொடுங்க. மேற்குறித்தவாறு அமைப்பை உருவாக்கி வெப்பத்தை வழங்குங்க. இதன் போது வெப்பமானியின் வாசிப்பை அவதானிக்க. கீழே அவதானம் போட்டுக் கொள்ளுங்க. வெப்பமானியின் வாசிப்பு மெதுமெதுவாக அதிகரித்து 0.5 செல்சியஸை அடையும். பின்னர் நமக்கு கிடைக்கிற அவதானம், பனிக்கட்டி நீராக மாறும் வரை 0.5 செல்சியஸ் வெப்பநிலையானது மாறாமல் காணப்படும். ஸோ அவள் ஃபஸ்ட்டுக்கு வெப்பநிலை கூடிக்கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பனிக்கட்டி திரவமாக மாற டைமில் வெப்பநிலை வந்துட்டு என்ன செய்யுது, மாறாமல் காணப்படுது. இதான் நாம தான் முடிவெளியை கொடுங்க. முடிவில் ஒன்று போட்டு எழுதி கொடுங்க. திண்மம் திரவமாக மாறும்போது வெப்பநிலை மாற்றமடைவதில்லை. பிரேக்கெட்டை போட்டுக்கொள்ளுங்க, உருகு நிலை. அதை நாங்கள் என்னென்னு அந்த மாறா வெப்பநிலையை உருகு நிலைன்னு சொல்லிக் கொள்றோம். ரெண்டாவது முடிவெளியை கொடுங்க. முதலாம் முடிவு திண்மம் திரவம், எந்த ஒரு திண்மம் தான் திரவமாக மாறக்கூட வெப்பநிலை என்ன செய்யாது, மாறாது. அது அந்த திண்மத்துக்குரிய அந்த பதார்த்தத்துக்குரிய உருகு நிலை அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். இங்கே நாங்கள் பார்த்து பனிக்கட்டியின் உருகு நிலை, அதாவது நீரின் உருகு நிலை. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் பெரும். கீழே ரெண்டாம் முடிவெளி கொடுங்க. நீரின் உருகு நிலையானது 0.5 செல்சியஸ் ஆகும். இது நமக்கு கிடைச்ச ரெண்டாவது முடிவாக இருக்கும். அதாவது தூய நீரின் உருகு நிலை 0.5 செல்சியஸாக இருக்கும். அடுத்த தலை போடுங்க. நீரின் கொதிநிலையை பரிசோதனை ரீதியாக அவதானித்தல்.
பரிசோதனை ரீதியாக அவதானித்தல். கொதிநிலையை பரிசோதனை ரீதியாக அவதானித்தல். சோ இதுக்கு ஒரு படம் வீருவோம். இத பாத்தீங்கன்னா ஒரு தாங்கி ஒன்று இருக்கு, பெரிய தாங்கி ஒன்று இருக்கும். இந்த தாங்கியில ஒரு கொதி குழாயை இப்படி நாங்க பிக்ஸ் பண்ணி வைப்போம். இதுல ஒரு அளவுக்கு ஒரு நாலு ஒரு பங்குக்கு நீர் எடுக்கும், நீர் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு வெப்பம் மாறி வரும். தாங்கி இருக்கும். சோ கீழே நீங்க பன்சன் அடுப்பு வைக்கலாம். பன்சன் அடுப்பு வச்சு கொள்ளலாம். சோ இதுக்கு நாங்க வெப்பமானி இந்த நீர்ல படாம வைப்போம். நீர்ல பட்டுக்கொண்டே வரும், நீர்ல படாமல் நீங்கி நீர்ல பட்ட மாதிரி வைப்போம். சரியா? ஓகே, இத வந்து கொதிநிலை, கொதி குழாய். சரியா? இது தாங்கி பன்சன் அடுப்பு, வெப்பமானி. சரியா? உள்ளுக்கு வந்து நீர். சரி, இப்ப நீங்க என்ன செய்வீங்க, இப்படி ஒரு நீர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க சொன்னா, இப்படி வெப்பத்தை கொடுக்கக்குள்ள மெதுமெதுவாக என்ன செய்யும், இந்த நீர வெப்பம் எல்லாம் கூடிக்கிடுவோம். இதை நீங்கள் வெப்பமான வாசிக்குள்ள அவதானிக்கலாம். அதுக்கு ஒரு கட்ட முறைக்குள்ள 100 பாகை செல்சியஸ் அடையும். 100 பாகை அடைஞ்சதுக்கு பின்னால் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த நீர் வந்துட்டு ஆவியாக தொடங்கும். ஸோ அந்த ஆவியாகிற டைமில் வந்து என்ன செய்யாது, இந்த வெப்பமான வாசிக்கு வந்துட்டு மாறாமல் இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். இது நம்ம எழுதியிருக்கிற படத்துக்கு இதான் வந்துட்டு விஷயம். ஆனால் உங்களோட புக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்பமானி வந்துட்டு இந்த நீரில் வந்துட்டு படாமல் இருக்குது, நீரில் வந்துட்டு வெப்பமானி படாமல் வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் எக்ஸாம் பேப்பரில் அப்படியான படம் தான் கேட்கலாம். சரி, அந்த புக்கை பார்த்தா இதில் வந்துட்டு படம் அந்த பாருங்க, இந்த வெப்பமானி நீரில் படலை, வெப்பமானி நீரில் படலை. ஸோ அப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இங்கே நீரில் பட்டிருக்கிறதான வெப்பமானி நாங்கள் இப்போ உதாரணமாக நாங்கள் நீர் ஃபெஸ்ட்டு வைக்கக்குள்ள ஒரு 37 பாகையும் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தையும் போதும் கண்டிப்பாக இருக்கும். சூழல் வெப்பநிலையாக இருக்கு. சூழல் வெப்பநிலை ஆரம்பத்தில் நம்ம நீரை வைக்கக்குள்ள சூழல் வெப்பநிலைக்கு சமனாக இருக்கும். ஸோ 37 பாகை அப்படி இருக்கும். அதுபோல் நாங்கள் வெப்பத்தை கூட்ட கூட்ட என்ன நடக்கும், இந்த நீர வெப்பநிலை 38, 39, 40, 41, 41, 42, 43 அப்படி கூடி கெடுப்போம். இப்போ இது நீரில் பட்டு கொண்டிருக்கிறதால வெப்பமானி அந்த வெப்பமானியோட வாசிப்பு என்ன செய்யும், கூடும். ஆனால் புக்கில் தந்திக்கிற படத்தில் நீரில் வெப்பமானி தொட்டு கொண்டு இல்லை. ஸோ நீர வெப்பநிலை கூடுறத வந்துட்டு என்ன செய்யாது, அந்த வெப்பமானி வந்துட்டு வாசிக்காது. வெப்பமான வாசிப்பு வந்துட்டு 37 அப்படியே இருக்கும். ஏன்னா நீர வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்பமான வாசிப்பு ஆரம்பத்தில் என்ன செய்யாது, மாற்றம் அடையாது. ஏன்னா அதில் நீரில் பராமரிக்கிறதால நாங்கள் நீரில் பட்டிக்கிற மாதிரி கேட்க. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு 100 ஆனதுக்கு பிறகு என்ன நடக்கும், இந்த நீர் வந்துட்டு உள்ளுக்கு ஆவியாகி கொண்டு இருக்கிறதால இந்த வெப்பநிலை 100 பாகை செல்சியஸ் இருக்கும். ஸோ அந்த வெப்பமான வாசிப்பு 100 மாறாமல் இருக்கும். இந்த படத்தில் ஆவியாகி அந்த ஆவி போய் என்ன செய்யும், அந்த வெப்பமானியில் படும். மேலே நீரில் படாமல் இருந்தாலும் ஆவியாகி போகிற ஆவி எண்ணத்தில் படும், அந்த வெப்பமானியில் படும். ஸோ இப்போ வெப்பமான வாசிப்பு என்னவாக மாறும், 100 பாகையாக மாறும். ஏன்னு சொன்னால்
நீர்ல வெப்பம் அப்படின்னா 100 தானே, ஆவியாகி போற ஆவியில வெப்பநிலை 100 ஆக தான் இருக்கும். ஆவியாகி போற ஆவியில வெப்பநிலையும் 100°C தான் செய்யும் இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு புக்கில் தரப்பட படத்தின் படி அது 100°C என்ன செய்யும் காண்பிக்கும். நம்ம இந்த படத்துக்கு விளக்கத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். உங்களுக்கு அந்த படம் உங்கள் புக்கில் தரப்பட படம் வந்தாலும் இங்கே என்ன செய்வோம் குழம்பக்கூடாது. என்ன சொன்னால் விஷயத்தை மட்டும் தான் விளங்கணும், பாடமாக்குற நோக்கம் இல்லை, விஷயத்தை விளக்கணும், நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ இந்த படத்தை கேட்டி கொடுங்க. மேற்குறித்தவாறு ஒழுங்கமைப்பை அமைத்து கொதிகுழாய்க்கு வெப்பத்தை வழங்குக, கொதிகுழாய்க்கு வெப்பத்தை வழங்குக, வெப்பமானியின் வாசிப்பை அவதானிக்க, வெப்பமானியின் வாசிப்பை அவதானிக்க. அவதானம், வெப்பமானியின் வாசிப்பு மெதுமெதுவாக அதிகரித்து, மெதுமெதுவாக அதிகரித்து 100°C அடைந்தது, 100°C அடைந்ததும் மாறாமல் காணப்படும், 100°C அடைந்ததும் மாறாமல் காணப்படும். கீழே முடிவெளி கொடுங்க. முடிவு ஒன்று, ஒரு திரவமானது ஆவியாக மாறும்போது, எந்த திரவத்தில் எடுத்தாலும் சொல்லி, ஒரு திரவமானது ஆவியாக மாறும்போது வெப்பநிலை மாற்றம் அடைவதில்லை, வெப்பநிலை மாற்றம் அடைவதில்லை. பிரைக்கெட்டுகளை கொடுங்க. அது கொதிநிலை, அந்த வெப்பநிலை, அந்த மாறா வெப்பநிலை என்ன பேர் சொல்றோம், கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இரண்டாம் முடிவெளி கொடுங்க. நீரின் வெப்பநிலையானது, நீரின் கொதிநிலையானது, நீரின் கொதிநிலையானது 100°C ஆகும், 100°C ஆகும். சரி, சோ இவ்வளவுதான் உங்களுக்கு விஷயம். கொதிநிலை, உருகுநிலை, அடர்த்தி, இந்த மூணு விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ நாங்கள் இன்னும் சில விஷயங்கள் பார்ப்போம். இப்போ என்ன சொன்னால், இப்போ ஏற்கனவே இந்த பாடம் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் உங்களுக்கு சில சடப்பொருட்களின் இயல்புகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். இந்த பாடம் சடப்பொருட்களின் இயல்புகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சடப்பொருட்களின் பல்வேறு பகுதிக்கு இயல்புகள் ஸ்டார்ட் பண்ண. போன கிளாஸில் நாங்கள் சில இயல்புகள் பார்த்துருந்தோம், பளபளப்பு, வன்மை, நொறும்புத்தன்மை, வாட்டத்தகும் இயல்பு, நீட்டத்தகும் இயல்பு, நிறம், மீள்தன்மை, அடர்த்தி, இப்படி நிறைய இயல்புகளும் அதுக்குரிய விளக்கமும் பார்த்துருந்தேன். அப்படின்னு சொன்னால் என்ன பளபளப்புன்னு சொன்னால் நோம்பலாக, பளபளப்பு காரணம் என்ன, அப்படி நோம்பலான விளக்கங்கள் என்ன செஞ்சுருந்தோம் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பளபளப்பு அதே போல் சில இயல்புகளை, சில சடப்பொருட்களின் இயல்புகளை நாங்கள் எப்படி அவதானிக்கலாம், என்ன செய்யப்படணும் அவதானிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பளபளப்பு. அப்போ தலையை போட்டுக்கொள்ளுங்க, தலையை போட்டுக்கொள்ளுங்க. சடப்பொருட்களின் பௌதீக இயல்புகளை அவதானித்தல், சடப்பொருட்களின் பௌதீக இயல்புகளை அவதானித்தல் என்று தலைப்பு போட்டு. முதலாவது பளபளப்பு, பளபளப்பு எப்படி அவதானித்தல், சடப்பொருட்களின் பௌதீக இயல்புகளை அவதானித்தல் இதுதான் தலைப்பு. முதலாவது பளபளப்பு. சில அதுக்காக வந்து உங்களுக்கு இப்போ நிறைய உலோகங்கள் வந்து, இப்போ இரும்பு, செம்பு, கந்தகம், காரியம், மெக்னீசியம், அலுமினியம், ஈயம் நாகன்னு சில பதார்த்தங்கள் தரப்பட்டிருக்கும். அந்த பதார்த்த அம்பர்டைமெண்ட் எல்லாமே சடப்பொருட்கள் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் பார்க்கக்கூடிய இயல்புகள், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த இயல்புகள் சடப்பொருட்களை பொதுவான இயல்புகள் தான். ஆனால் அது எல்லா சடப்பொருட்களும் இருக்காது, குறித்த சடப்பொருட்களும் குறித்த இயல்புகள் இருக்கும், அப்படி தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால், சில பதார்த்தங்களை எடுத்து
சில இயல்புகள் பல பல பூக்கள் நீர் ஒளி வெப்பத்தை கடத்துற மின்ன கடத்துற நீட்டு நீட்டத்தக்க இயல்பு வாட்டத்தக்க இயல்பு. ஸோ இப்படியான சில இயல்புகள் எடுத்து இது எல்லாம் வந்துட்டு என்ன செய்யுது எந்தெந்த சடப்பொருட்களுக்கு காணப்படுதுங்கிறத பரிசோதனை ரீதியாக என்ன செய்யப்படுறாங்க அவதானிக்கப்படும். ஸோ அப்போ இதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நடைமுறை இப்போ முதலாவது பளபளப்பை நாங்கள் செஞ்சு பார்க்குறேன் சொன்னா உங்களுக்கு தரப்பட்டிக்கிற எல்லா பதார்த்தங்களையும் இப்போ உங்களுக்கு என்னென்ன பதார்த்தம் தரப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இரும்பு செம்பு இரும்பு செம்பு கந்த காரை தரப்பட்டிக்கு தரப்பட்டிக்கிற எல்லா பதார்த்தையும் பார்த்தீங்கன்னா கத்தியால் இல்லாட்டி ஏதாவது மணக்கடதாசி இப்போ இதில் பயன்படுத்திங்கன்னு செய்யுங்கன்னு சொன்னால் என்ன செய்யும் உறவஞ்சி பாருங்க உறவஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலோகத்தை வந்து பளபளப்பு தென்படும். ஸோ அந்த பளபளப்பு தென்படுத்து என்ன செய்யலாம் இதில் பளபளப்பு இருக்குங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அதே மாதிரி கனியுடைய செஞ்சு பார்க்கணும்னு சொன்னால் உங்கள் தரப்படிக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றா நீங்கள் நிலத்தில் போட்டு பார்க்கலாம். ஒரு சீமந்து தரையில் நீங்கள் எப்படி என்ன செய்யலாம் பாடசாலை தரைகள் எப்படி போட்டு பார்க்கும்போது கனீர்னு சொல்லக்கூடிய ஒளி எலும்புமாக இருந்தால் அது கணீர் ஒளி எழுப்பக்கூடியது இல்லைன்னு சொன்னால் எழுப்பாது என்று நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம். அடுத்த வெப்பத்தை கடத்துகிறேன் வெப்பத்தை கடத்துகிற நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தரப்படிக்கிற எல்லா உலோகத்தையும் தனித்தனி அடுங்க. இந்த ஒவ்வொரு உலோகத்துக்கு மேலேயும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த மெழுகு இருக்குது தானே இப்போ மெழுக கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கி கொடுங்க. இப்போ உதாரணமாக இரும்புட்டு சொன்னால் இது இரும்படுது அதுக்கு மேலே இங்கே கொஞ்சம் மெழுகு இங்கே கொஞ்சம் மெழுகு இங்கே கொஞ்சம் மெழுகு எப்படி மெழுக வச்சு போட்டு வடத்தை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வெப்பப்படுத்துங்க வடத்தை சுவாலயம் கொடுத்து வெப்பப்படுத்துங்க வெப்பப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெழுகு உருகுறத பார்க்கலாம். இந்த மெழுகும் உருகும் ஃபஸ்ட்டு இது உருகும் அதுக்கப்புறம் இந்த மெழுகு உருகும் அதுக்கப்புறம் இந்த மெழுகு என்ன செய்யும் உருகும். ஸோ என்ன நடக்குது கேட்டால் இதனூடாக இந்த வெப்பம் கடத்தப்படுது இதனூடாக வெப்பம் கடத்தப்படுது. இதை நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு தரப்படுகிற எல்லா பொருட்களையும் எடுத்து இப்படி செஞ்சு பார்க்கலாம் வெப்பம் கடத்தப்படுதா இல்லையாங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது வெப்பத்தை கடத்துங்கிறத பார்க்குற முறை அதான் மின் கடத்துது மின் கடத்துறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு மின் சுற்று அமைக்கணும். ஸோ மின் சுற்று உங்களுக்கு தெரியும் ஒரு பல்பை நாங்கள் வைக்கிட்டு ஒரு பல்பும் வைக்கிட்டு ஸோ ஒரு பல்ப் அதோட வெற்றியை நாங்கள் இணைத்து வைத்திருவோம். இப்போ ரெண்டு கம்பி இந்த கம்பியை கம்பியை நீங்கள் இப்படி தொடும்போது உங்களை தரப்படுகிற கம்பிகள் ஏதாவது கம்பிகளை பயன்படுத்தி இப்படி இதை நீங்கள் தொடும்போது இவர்களால் மீன் ஓடுமாக இருந்தால் அதாவது இந்த பல்ப் வந்து மீன் எரியுமாக இருந்தால் இவர்களால் மீன் கடத்தப்படுகிற அர்த்தம் இந்த கம்பியினோட மீன் கடத்தப்படுது அது பல்ப் எரியலைன்னு சொன்னால் மீன் இதனோட கடத்தப்படலை அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் மின் கடத்தப்படுதா இல்லையாங்கிறத செய்யலாம். இதுக்கு நீங்கள் உங்களோட டீச்சர்ஸோட உதவியை வந்துட்டு என்ன செய்யுங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரி அடுத்த தகடாகும் தன்மை தகடாகும் தன்மை நொறுங்கு தன்மை இது ரெண்டு எப்படி அவதானிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்பட்டிக்கிற உலோகம் தரப்பட்டிக்கிற இந்த உலோகத்தை ஒரு உலோக கோலை சுற்றியெல்லாம் என்ன செய்ய சொன்னால் தட்டுது தட்டினுடன் இது தகடாகும் உடையாக இப்படி தகடாக மாறுமாக இருந்தால் தகடாக மாறுமாக இருந்தால் இதுக்கு வந்து சொல்லுவோம் என்ன வாட்ட தகுந்த இயல்பு இருக்கு என்று சொல்லுவோம். அதுதான் சொல்ல தகடாகும் தன்மை அப்படி இல்லை இது நொறுங்கி பெய்துன்னு சொன்னால் அதாவது உடஞ்சி வை சுற்றியெல்லாம் உடைக்க அடிக்கக்குள்ள உடஞ்சி நொறுங்கி பெய்துன்னு சொன்னால் இதுக்கு வாட்டு தகும் இயல்பு இல்லை நொறுங்கும் தன்மை தான் என்ன செய்யுது காணப்படுதுன்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் வரலாம். சரியா ஓகே. அப்போ இப்படி சில பதார்த்தங்களை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த செயற்பாடுகளை செஞ்சு பார்க்கும்போதும் எது எதுக்கு பளபளப்பு இருக்குது எதுக்கு கடத்திறனைக்கு எது வெப்பத்தை கடத்தாது இப்படியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சில பதார்த்தங்கள் வெப்பத்தை கடத்தும் சில பதார்த்தங்கள் வெப்பத்தை கடத்தாது சில சடப்பொருட்கள் மின்ன கடத்தும் சில சடப்பொருட்கள் மின்ன கடத்தாது சில சடப்பொருட்கள் வாட்டத்தக்கு மேலப்பு கொண்டிருக்கும் சில சடப்பொருட்கள் நொறுங்கி போகும். ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதுலேருந்து நாங்கள் பெறக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னால் சில சடப்பொருட்கள் சில இயல்புகளை கொண்டிருக்கும் அதே வேளை இன்னும் சில சடப்பொருட்கள் அந்த இயல்பு கொண்டிருக்காமல் இருக்கும். இதனால் நாங்கள் இந்த சடப்பொருட்களை இந்த சடப்பொருட்களை அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மூலகங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலோக
பார்த்தீர்கள். இன்னொன்று அலோகங்கள். உலோகங்கள் சொல்றது அதுக்கு என்னென்ன இயல்பு காணப்படுறாங்க, இப்ப பார்த்த இந்த வெப்பம் கடத்துறது, மின்ன கடத்துறது, பளபளக்கும் தன்மை, கனீரொளி எழுப்புறது, தகடாக்குற தன்மை, அதாவது வாட்டு தகுமி இயல்பு, கம்பிகளாகிறது, நீட்டு தகுமி இயல்பு, இந்த எல்லா இயல்புகளுமே உலோகங்களுக்கு தான் காணப்படும். அலோகங்களுக்கு, அல்லுலோகங்களுக்கு இந்த இயல்புகள் காணப்படாது. அலோகங்கள் சொல்லலாம், அது பிறகுதான் அலோகங்கள் படிக்கணும். சரி, அல்லுலோகங்கள், அல்லுலோகங்களுக்கு இந்த இயல்புகள்லாம் காணப்படாது. வெப்பத்தை வந்துட்டு பெருசா கடத்தாது, மின்னையும் வந்துட்டு பெருசா கடத்தாது, பளபளக்கு தன்மையெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, பளபளக்கு தன்மை இல்லைன்னு கூட சொல்லலாம். அடுத்த வாட்டர் தகுமி இயல்பு இருக்காது. இந்த அளவு அல்லுலோகங்களை பொறுத்தவரை தட்டினீங்கன்னு சொன்னா உடஞ்சி போயிடும், உலோகங்களை வந்து தட்டினீங்கன்னு சொன்னா உடையாது. ஸோ அப்ப ஒரு மரப்பலகை எடுத்து பாருங்க, மரப்பலகையை தட்டி பாருங்க, அது உடஞ்சி போயிடும். மரப்பலகையில பளபளப்பும் இருக்காது, ஸோ கனீரொளியும் பெறாது. ஸோ அப்ப பல மரப்பலகன்று சொல்றது ஒரு அல்லோகம். ஆனால் உலோகம்னு சொல்லக்குள்ள ஒரு இரும்பு, செம்பு, அதே போல ஈயம், இதெல்லாம் வந்துட்டு இருக்க வெறும் உலோகத்துக்குள்ள வந்து கொள்ளும். சரி, அப்ப நாங்க தலை போட்டு கொள்ளுங்க. தலை போட்டிருக்கீங்க, பரிசோதனையாக அவதானித்து போட்டிருக்கீங்க. ஸோ அந்த போட்ட தலைப்புக்கு கீழே செல்ல மாதிரி பொக்ஸை வந்து அனுப்பிச்சு கொடுங்க. அடிச்சு இதை வந்து ஆறாம் பிரிஞ்சு இப்படி, இதுக்கு வந்து பதார்த்தம், பல பழப்பு, இதுக்குள்ள கனிரொளி, இதுல வெப்பத்தை கடத்தல், வெப்பத்தை கடத்தல், இதுல மின்னை கடத்தல், நீட்ட தகும் வாட்ட தகும் இயல்பு, வாட்ட தகும் இயல்பு சொல்றது தகடாக்கும், தகடாக்கும் இயல்பு. இதுக்க வந்துட்டு நொறுங்கும் தன்மை. இதை போட்டு கொடுங்க, போட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு பதார்த்தம், இதற்கு பளபளப்பு, கனீரொளி, வெப்ப கடத்தல், மின்னை கடத்தல், வாடத்தகு மீறும் நுறுங்கு தன்மை, இவ்வாறு எழுதி இப்படி புக்ஸ் என்ன செய்ய அடிச்சு கொடுங்க. சரியா, இப்ப அடிச்சுட்டு இதுக்குள்ள இரும்பு, செம்பு, கந்தகம், காரியம், மெக்னீசியம், இவ்வளவு வடிவம் எழுதுவோம். இப்படி எழுதிட்டு கீழடி கொடுங்க. இப்படி ஒன்று போட்டு போறது முதல், ஒன்று போது முதல் பின்வரும் இயல்புகளை அவதானிக்க மேற்கொள்ளப்படும் செயல்முறைகள், பின்வரும் இயல்புகளை
அவதானிக்க மேற்கொள்ளப்படும் செயல்முறை வந்து இது கீழே வந்துட்டு நோட்ஸா லீவ் பண்ணுங்க. பின்வரும் இயல்புகளை அவதானிக்க மேற்கொள்ளப்படும் சோதனைகள் எழுதி முதலாவது எழுதி கீழே பளபளப்பு கொண்டு பல கீழே ஒன்று போட்டு பளபளப்பு எடுங்க. பளபளப்பு அவதானிக்கிறது என்ன பரிசோதனை செய்யப்படும் டேஸ் போட்டு கத்தியால் கத்தியால் அல்லது மணற்கடதாசியால் கத்தியால் அல்லது மணற்கடதாசியால் உருவஞ்சுதல் உருவஞ்சி பார்த்து கத்தியால் மணக்கடதை உருவஞ்சி பார்த்து இதன் போது பளபளப்பு தென்படும். இதன் போது பளபளப்பு தென்படும். ஸோ இதுதான் நீங்கள் தரப்படுகிற அஞ்சை மதில் தனித்தனியாக என்ன செய்ய சொன்னால் கத்தியால் உருவஞ்சி பாருங்க பளபளப்பு தென்படுதான். அப்படி பார்க்கும்போது இரும்புல பளபளப்பு இருக்கும், செம்புல பளபளப்பு இருக்கும், கந்தகத்தில் இருக்காது, காரியத்தில் இருக்காது, மக்னீசியத்தில் இருக்கும். அடுத்து கனிரொளி ரெண்டாவது கனிரொளி கீழே கனிரொளியை அவதானிக்க நாங்கள் செய்யக்கூடிய பரிசோதனை என்ன அப்படின்னு பார்த்தா டேஸ் போட்டு தரப்பட்ட பதார்த்தத்தை ஒரு சீமந்து தரையில் குறிப்பிட்ட உயரத்திலிருந்து விளவிடப்பட்டு அவதானிக்க அதாவது குறித்த உயரத்தில் எந்த பதார்த்தம் தரப்பட்டிக்கோ அது ஒவ்வொன்றுமே என்ன செய்ய இப்படி போட்டு பார்க்குறேன் அவதானிக்க இதன் போது கனிரொளி கேட்கும். ஸோ அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் கனிரொளி தரப்பட்டு குறித்த உயரத்திலிருந்து சீமந்து தரையில் போடணும். ஸோ அதுபோது கனிரொளி கேட்குறதுன்னு அவதானிக்க சரியா. அப்படி அவதானிக்கும் போதோ இரும்புல கேட்கும், செம்புல கேட்கும், இதில் கேட்காது, இதில் கேட்காது, மகிழ்ச்சி. மூணாவது வெப்பத்தை கடத்தும் திறன் மூணாவது வெப்பத்தை கடத்தும் திறன். இதுக்கு நான் செய்யக்கூடிய பரிசோதனை என்னன்னு கேட்டால் திறப்பட்ட உலோகத்தின் குறிப்பிட்ட சில இடங்களில் மெழுகு துண்டுகளை இட்டு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலோகத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் மெழுகு துண்டுகளை இட்டு ஒரு முனையை வெப்பப்படுத்துக சரியா. இதன் போது மெழுகு உருகும். மெழுகு உருகினா வெப்பம் கடத்தப்படுகின்ற அர்த்தம். மெழுகு உருகலன்னு வெப்பம் கடத்தப்படலைன்னு சொன்னோம் அர்த்தம். ஸோ மெழுகு உருகும் மெழுகு. ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது இதில் வந்துட்டு வெப்பத்தை கடத்துறதுன்னு பார்க்கறதுக்கு செய்யக்கூடிய பரிசோம். நாலாவது மின் கடத்து திறன். இதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மின் சுற்றை அமைத்து ஒரு மின் சுற்றை அமைத்து கம்பிகளை தொடுகுவரை செய்து மின்குமிழின் ஒளிர்வை அவதானிக்க. ஸோ அதாவது ஏற்கனவே சொன்னது போல மின் சுற்று அமைத்து இதில் பல்பை வந்துட்டு வச்சு இப்படி என்ன செய்யற இப்படி விட்டுட்டு என்ன செய்யறது கம்பிகளை உங்களுக்கு எதை வச்சு நீங்கள் மின் சுற்று அமைச்சிருக்கீங்களோ அந்த கம்பியில சேர்த்து தொட்டு பார்க்குறேன். ஸோ இதுக்கு டீச்சர்ஸ் உதவியை பெற்றுக்கொள்ளுங்க இப்படி அமைக்குங்கிறத. ஸோ தொடுகுவரை செய்து அவதானிக்க. ஸோ இதன் போது மின்குவில் ஒளிருமாக இருந்தால் அது மின்ன கடத்துகின்றது. மின்குவில் ஒளிரும்னு சொன்னால் மின்ன கடத்துன்னு சொல்லி அர்த்தம். இதனாடி பாட்டு இரும்பு மின்ன கடத்தும், செம்பு மின்ன கடத்தும், கந்தகம் கடத்தாது, இது கடத்தும் இது கடத்தும். இது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். காரியம் வந்துட்டு ஒரு அண்ணு லோகம், பொதுவாக உலோகங்கள் தான் மின்னே கடத்தும் அது உங்களுக்கு தெரியும்.
உலோகங்கள் தான் மின்னை கடத்தும். ஆனால் அல்லுலோகங்களில் மின்னை கடத்தக்கூடியது இந்த காரியம் மட்டும்தான். காரியம் அல்லுலோகங்களில் மின்னை கடத்தும். ஸோ காரியமும் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்து பாட்டத்தக்கும் இயல்பு அஞ்சாவது அறிவு சொல்லுங்க. வாட்டத்தகும் இயல்பு கமா நொறுங்கும் தன்மை. ஸோ வாட்டத்தகும் இயல்பை நொறுங்கும் தன்மை நாங்கள் அவதானிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டால், தரப்பட்ட பதார்த்தத்தை சுத்தியலால் அடிப்பதன் மூலம் தரப்பட்ட பதத்தை சுத்தியலால் அடிப்பதன் மூலம் சுத்தியலால் அடிக்க வெளியே கொள்ளுங்க. இதன் போதும் கம்பி தகடாக மாறுமாக இருந்தால் அது வாட்டு தகும் இயல்பை கொண்டுள்ளது. மாறாக அது நொறுங்குமாக இருந்தால் அது நொறுங்கு தன்மையை கொண்டுள்ளது. ஸோ அப்போ நீங்கள் அடிக்கக்குள்ள தகடா மாதிரி சொன்னால் நீட்டு தகுமி இயல்பு இருக்குது, நொறுங்கி போச்சுன்னு சொன்னால் நொறுங்கு தன்மை இருக்குது. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாட்டு தகுமி இயல்பு இருக்குது, பாட்டு தகுமி இயல்பு இருக்குது, ரெண்டு இருக்குது, இதுக்கு மாறி இருந்தது இப்படி எழுதி கொள்ளுங்க. சரி, இவ்வளோதையும் எழுதிட்டு கீழே கொள்ளுங்க. இதன் அடிப்படையில் மூலகங்களை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலோகம், ரெண்டு அல்லுலோகம். இன்னொன்று அல்லுலோகம். கீழே கொள்ளுங்க. பளபளப்பு, கணீரொளி, வெப்பத்தை கடத்துதல், அப்படி எழுதாம உலோகங்கள் கொண்டுள்ள சில இயல்புகள் போட்டு வெளியே கொள்ளுங்க. பளபளப்பு, கணீரொளி, வெப்பத்தை கடத்தல், மின்னை கடத்தல், வாட்டத்தகும் இயல்பு, அதே போல நீட்டத்தகும் இயல்பு, இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. இது உலோகங்கள் கொண்டுள்ள சில இயல்புகள். அதே போல அலோகம் கொண்டுள்ள இயல்புகள் எழுதி கொள்ளுங்க. அடுத்து அலோகங்கள் கொண்டுள்ள, அதாவது அல்லுலோகங்கள் கொண்டுள்ள இயல்புகள் போட்டு அது கழுவி கொள்ளுங்க. வெப்பத்தை அரிதாக கடத்துதல், மின்னை அரிதாக கடத்துதல், அதே போல நொறுங்கும் தன்மை, அடுத்து பளபளப்பு தன்மை அற்றது இப்படி எழுதி கொள்ளுங்க. மற்ற இயல்பெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவான இயல்பு. நிறம், அடர்த்தி, அதே போல உருகுநிலை, கொதிநிலை, இதெல்லாம் வந்துட்டு எல்லா சடப்பொருட்களுக்கும் ஒரு பொதுவான இயல்பு. இந்த இயல்புகள் தான் உலோகங்களுக்கும் அல்லுலோகங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ உலோகங்கள் பளபளப்பு இயல்பு காண்பிக்குது, அல்லுலோகங்கள் நொறுங்கு தன்மைங்கிற இயல்பு காண்பிக்குதுங்கிறது உங்களுக்கு வழங்கியிருக்கு. சரி, அப்ப கீழே எழுதி கொடுங்க. கீழே நான் எழுத தெரிஞ்சுங்க. இதனை கொள்ளும் இடத்துல மாட்டா சடப்பொருள், ரெண்டு வகையா பிரியுது. ஒன்று தூய பதார்த்தம், ரெண்டு தூய்மையற்ற பதார்த்தம். தூய்மையற்ற பதார்த்தம் அதாவது கலவை. தூய பதார்த்தத்தை ரெண்டா பிரிக்கிறதா, ஒன்று மூலகம், ரெண்டு சேர்வை. மூலகத்தை ரெண்டா பிரிக்கிறதா, உலோகம், அனுலோகம். சோ இப்படி எழுதி கொள்ளுங்க.
அப்போ இவ்வளவு தான் நம்மளோட விஷயம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு தான். இப்போ இதை தவிர உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்போ மூலகங்கள் தான் ரெண்டு வகையாக பிரியுது, ஒன்று உலோகங்கள் இன்னொன்று அல்லோகங்கள் என்று சரி பிரியுது. ஸோ உலோகங்களுக்கு என்னென்ன இயல்பு இருக்கு உங்களுக்கு வழங்கியிருக்கும், அல்லோகங்களுக்கு என்னென்ன இயல்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும் வழங்கியிருக்கும். சரி, இப்போ இந்த உலோகங்கள் வந்துட்டு திண்மம் அரிக்கலாமா திரவம் அரிக்கலாம் வாயுவாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், உலோகங்கள் திண்மமாகவும் இருக்கும் திரவமாகவும் இருக்கும், அல்லுலோகங்கள் வாயுக்களாக இருக்கும் திண்மங்களாக இருக்கும் திரவங்களாகவும் இருக்கும். சரியா? அப்போ உலோகங்கள் வாயுக்கள் காணப்படுறல, அல்லுலோகங்களில் வாயுக்களும் இருக்குது, அதே போல் திண்மங்களும் இருக்குது திரவங்களும் இருக்குது. ஆனால் உலோகங்களில் திரவமும் திண்மமும் தான் இருக்குது. ஸோ அப்படி சில மூலகங்களும் அது வந்துட்டு உலோகமாக அலுலோகமாங்கிறதும் அதோட பௌதிக நிலை, திண்மமாக திரவமாக வாயுவான்னு சொல்லி ஒரு பெரிய பொக்ஸ் ஒன்று என்ன செஞ்சுருக்கு, புக்கில் போடப்பட்டீங்க. ஸோ அந்த பொக்ஸை நான் உங்களுக்கும் உங்களோட குரூப்பில் போட்டு விடுறேன், அதை நீங்கள் செய்யுங்க, பார்த்து அதை எழுதி கொள்ளுங்க. அப்போ ஸோ உங்களுக்கு அது வந்து என்ன செய்யும், அப்போ அது விளங்கணும்னு சொன்னது சரி. அப்போ இதில் எந்த மூலகம் உலோகமாக அலுலோகமாக அதை திண்மமாக வாயுவா திரவமாகிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்து கொள்ளலாம். சரியா? ஓகே. இதில் பொதுவாக எல்லா உலோகங்களும் திண்மங்கள் தான், எல்லா உலோகங்களும் பொதுவாக திண்மம் தான். இரசம்னு சொல்லக்கூடிய திண்மம் மட்டும்தான், உலோகம் மட்டும்தான் திரவமாக இருக்குது, மற்றபடி எல்லா உலோகங்களும் திண்மமாக தான் காணப்படுது. சரியா? அலுலோகங்களில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, திண்மவும் இருக்குது திரவம் இருக்குது.